ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அரிசி மாவு தேர்ந்துருச்சுன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க ரைஸை வச்சு எப்படி ஒரு சாஃப்ட் தோசை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் குக்குடு ரைஸ் அதை நம்ம எடுத்துக்கணும். அதே அளவுக்கு ஒயிட் ரவை எடுத்துக்கணும். கொஞ்சமாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க. உங்கள் கோதுமை மாவு அளவு நீங்கள் எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இது ஹெல்த்தியான வெர்ஷனாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல மாவு பதத்தில் இந்த மாதிரி சாஃப்டாக மாவு கிடச்சிரும் நமக்கு. அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த அளவு தண்ணி கலந்து நம்ம தோசை மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். அப்போ தோசை மாவு தோசை சுடுறப்ப கரெக்டாக இருக்கும். இது சிம்பிள் தக்காளி சட்னி தான். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. அது கூடயே 1 பல் பூண்டை சேர்த்து அதையும் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா 4 வரமிளகாயை சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா 1/2 தக்காளி சேர்த்துனா போதும். நிறைய தக்காளி, 1 தக்காளி கூட போட தேவையில்லை. 1/2 தக்காளி நம்ம சேர்த்துனா போதும். நல்லா வதக்கிக்கலாம். கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்தரணும். கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா இது பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தரணும். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அதை எடுத்துக்கலாம். நமக்கு சட்னி ரெடி. இப்போ நம்ம தோசை வச்சிடலாம். கல் காய வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா தோசை ஊற்றிட்டு ஒரு சைடு தான் இது வேக வைக்கணும். 2 சைடு திருப்பி போடக்கூடாது. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த தோசை வந்து ஆப்பம் மாதிரி பயங்கர சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக குக் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி இது சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ஆறுனா அது ரொம்ப ஸ்டிக்கி மாதிரி ஆயிரும். ஸோ இது சூடாக செஞ்சு அப்போவே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் எதுவும் வேணாம். எங்களுக்கு ஹெல்தி வெர்ஷனாக வேணும்னா நீங்கள் ரைஸ் 1 கப், ரவை 1 கப், கோதுமை மாவு நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்திக்கலாம். சேர்த்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி சுட்டிங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை நமக்கு ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா இந்த சட்னி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சட்னி கூட நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்தது. ஏன்னா இதில் இதில் மல்லித்தலையோட ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.